நண்பர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம வீட்டு குட்டி மாடி தோட்டத்தை தான் பற்றி பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா புதினா செடி. பாருங்க, புதினா கீரையை பற்றி பார்க்க போகிறோம். பாருங்கள் இது வந்து எவ்வளோ நல்லா வந்திருக்குன்னு. நான் ஆல்ரெடி வந்து நான் வந்து போட்டிருக்கேன் புதினா கீரை வந்து எப்படி நடுறதுன்ட்டு. பார்த்திங்கன்னா நான் வந்து இன்னொரு தொட்டியில் வந்துட்டு நான் வந்து வச்சது சூப்பராக வந்திருக்கு. பாருங்கள் இதுவுமே நான் வந்து சும்மா வந்து நட்டு வச்சுருக்கேன். வாங்கிட்டு வந்து நீங்கள் கடையிலேருந்து வாங்கிட்டு வந்து இந்த மாதிரி வந்து வாங்கிட்டு வந்து ஒரு 5 நாள் இல்லை 10 நாள் வந்து தண்ணி ஃபுல்லாக டம்ளரில் வந்து பாதி அளவுக்கு தண்ணி வச்சு அந்த தண்ணியில் வந்து போட்டு வச்சுருங்க. நிறைய வேர் வர்ற மாதிரி பார்க்காதீங்க. கொஞ்சமாக வேர் வந்ததுக்கப்புறம் வந்து எடுத்து வந்து நட்டு வச்சுருங்க. ரொம்ப நிறைய வேர் வந்து அதிலே தழுக்க ஆரம்பிச்சிச்சுன்னு பார்த்தீங்கன்னா அழுகவும் ஆரம்பிச்சிடும் ஒரு சில செடிங்க. நான் அந்த மாதிரி ஆனால் ட்ரை பண்ணேன். நிறைய வேர் வந்ததுக்கப்புறம் வச்சதுக்கப்புறம் 2-3 டைம் நான் வந்து வச்சு பார்த்தேன், வரவே இல்லை எனக்கு. அதுக்கப்புறம் சரி கொஞ்சமாக வேர் வந்ததுக்கப்புறம் எடுத்து வைக்கலான்னு நான் வந்து வச்சேன். பாருங்கள் நான் வந்து 2 2 தான் நட்டு வச்சேன். ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. இது பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி தளிர் விட விட வந்து கட் பண்ணி வந்து நீங்கள் வந்து பறித்து வந்து செஞ்சுட்டே இருக்கணும். அப்போ தான் நிறைய வந்து உங்களுக்கு தளிர்த்துன்னு வந்து நிறைய வந்து செடி வந்து படர்ந்து வந்துட்டே இருக்கும். பூச்சி தாக்கம் பார்த்திங்கன்னா அதில் அவ்வளோவா எதுவுமே இருக்காது. தண்ணி வந்து எப்போவுமே அது வந்து விட்டுக்கிட்டே இருங்க. கொஞ்சம் ஈரப்பதமாக இருந்துகிட்டே இருக்கணும். ரொம்பவும் விட்டாலும் வந்து அழுகி போயிடும். ஓரளவுக்கு இருக்கிற மாதிரி வந்து பார்த்துக்கோங்க. என்னோட இந்த பதிவு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் என்னோடய பதிவை பார்த்தவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி.